ना वेर सिस्टम ऑफ इक्वेशन एटकरे प्लीज लिसन 4x माइनस 2y प्लस 6z इक्वल टू 8 ओके एक्सरसाइज पार्ट ல இருக்க எல்லா சமயமும் உங்களால போட முடியும் பாருங்க நல்லா கவனிச்சு வாங்க சோ x माइनस x प्लस y माइनस 3z इक्वल टू माइनस 1 15x माइनस 3y प्लस 9z इक्वल टू 21 ओके 4x माइनस 2y प्लस 6z इक्वल टू 8 x प्लस y माइनस 3z इक्वल टू माइनस 1 15x माइनस 3y प्लस 9z इक्वल टू 21 இத கவனிங்க இப்போ இங்க வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க இதையும் நம்ம காஷன் எலிமினேஷன் மெத்தட்ல என்ன பண்ணுமோ அதே செயல் நம்ம கொஞ்சம் லிட்டில் பிட் ஃபாஸ்டா போலாம் சோ இதல நோட்ஸ் வந்து நான் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா எழுதுறேன் அந்த நோட்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இது வந்து ax equal to மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுதுங்க அதுக்கு ax equal to b அப்படினு அந்த அந்த விஷயத்தை எல்லாத்தையும் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணுங்க ஓகே அத எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க ना नेर ऑगमेंटेड मैट्रिक्स को पोरें सो ए बार बी को अंदर ए बार बी एडला ए इंटर मैट्रिक्स ना इधर कलेक्ट पड़ी करें फोर माइनस टू सिक्स वन वन माइनस थ्री इधर उन्दर फिफ्टीन माइनस थ्री नाइन बार अदक अपरों कांस्टेंट एल्ला में आर के चेसे इलर के करेक्टा माइनस वन ट्वेंटी वन ना नाला सही लाऊं फर्स्ट सुनोगे आर टू या आर वन यो इंटरचेंज पनी ला वेरी गुड आधु उन्हें सेंज ला आधे कपरे इन्नो और वेला रखी दे इन्द आर थ्री आप आर ना मंदे थ्री आले डिवाइड करा सो रेंड तीमे उन्दु ओरे समय दे सेंज ला ओके वेरी गुड रेंड तीमे ओरे समय दे सेंज ला सो ना फर्स्ट उन्दे आर वन नयूं आर टू वयूं इंटरचेंज पनी ला आर वन नयूं आर टू वयूं इंटरचेंज पनी ला இந்த சம முடிஞ்ச உடனே நான் வைக்க போற டிஸ்கஷன் தான் இருக்கு இதுல வித்தியாசமான விஷயமே அடுத்து சொல்லுங்க அதே மாதிரி r 1 ஐயும் 2 ஆல டிவைட் r 3 வந்து 3 ஆல டிவைட் பண்ணிறேன் r 1 என்னால டிவைட் பண்ண சொல்றீங்க r 1 வந்து சாரி ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டுமா அதுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன் फर्स्ट डिविशन वर्क मुड़चें रो ट्रांसफॉर्मेशन नाम इना से आर वन वो लेट मी डिवाइड बाय टू अर्थात आर थ्री वो थ्री आल डिवाइड पड़ी सर डिवाइड पड़ा इन वरपो इफ यू डिवाइड दिस बाय टू यू विल गेट टू माइनस वन थ्री एंड दिस इज फोर இது வந்து 1 1 -3 -1 அடுத்து இங்க பா 3 ஆல டிவைட் பண்ணீங்கனா 5 5 3s are 15 -1 -1 3 3 7 ஓகே இப்போ நான் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் r 1 ஐயும் r 2 ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே அதுனுடைய பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்ப இது 1 1 माइनस थ्री अंड माइनस वन अंद आर वन इंगेट नोंद करें टू माइनस वन थ्री फोर आर थ्री ले यंद चेंजेस में कड़ियाँ माइनस वन थ्री सेवन ओके पार्टी पर नंबर प्लान बननी इन दर इन डर्टी जीरो आकला ओके अध क जीरो आकर तो क्या ना ट्रांसफॉर्मेशन से ला माइनस टू इनटू आर वन प्लस आर टू प्लस आर टू वेरी गुड आर थ्री ना सिला माइनस फाइव इनटू आर वन प्लस आर थ्री प्लस आर थ्री सो फर्स्ट रो आप देख रहे हैं वन वन माइनस थ्री एंड माइनस वन इर आर वन वि नी टू मल्टिप्लाई माइनस टू सो माइनस टू प्लस टू जीरो माइनस टू एल माइनस टू इू आड पड़ी के अब ओके माइनस थ्री अतः इतना मल्टिप्लिकेशन पड़े अब
இப்போ அடுத்து என்ன செய்யலாம், மேலே இருக்கிறது த்ரீ ஆல டிவைட் பண்ணலாம், கீழே இருக்கிறது சிக்ஸ் ஆல டிவைட் பண்ணலாம்ல, செய்யலாமா அது போல? ஃபஸ்ட்டு அதை செஞ்சிடறேன் நான், இல்லைன்னா வேறு மாதிரி அதை ஜீரோ ஆக்க முடியும், பட் நான் அதை செஞ்சிடறேன். சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க எப்பவுமே. ஆர் டூ வந்து லெட் மீ டிவைட் தட் பை த்ரீ, ஆர் த்ரீயை வந்து லெட் மீ டிவைட் தட் பை சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் யூல் பி கெட்டிங் ஒன் ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஜீரோ. த்ரீ ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மைனஸ் ஒன் த்ரீ டூ. அப்புறம் இங்கே ஜீரோ மைனஸ் ஒன் த்ரீ டூ டூ. ஓகே, இப்போ அடுத்தது என்னது அப்படின்னா, இங்கே கவனி, இந்த ரோல ஒரு ஜீரோ இருக்கு, இந்த ரோல ரெண்டு ஜீரோ வந்ததுன்னா போதும், அதுவே எக்லான் ஃபார்ம் தான். ரெண்டு ஜீரோ கீழே, மேலே இருக்க ஜீரோஸை விட கீழே இருக்க ஜீரோஸ் ஈக்குவலாக இருக்கலாம், அப்படியே விட்டுறக்கூடாது. இதுவே ரோ ரோ எக்லான் ஃபார்ம்னு விடக்கூடாது. இதை விட அதிகமாக்குறதுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா அதை ஆக்கணும். அப்போ நான் இந்த இடத்த ஜீரோ ஆக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ சரி, இதை ஜீரோ ஆக்கலாம். இது எப்படி ஜீரோ ஆக்கலாம்? ஆர் த்ரீ இருக்க வேண்டிய இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுங்க. ஆர் டூ மைனஸ் ஆர் த்ரீ, இல்லை ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ. ஓகே, எப்படி வேணாலும் செய்யுங்க. ஸோ இது வந்து ஒன் ஒன் த்ரீ, இது மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ, இது ஜீரோ மைனஸ் ஒன் த்ரீ டூ. மைனஸ் வந்து ஆர் த்ரீல பெருக்கிருக்காங்க, ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ, மைனஸ் ஒன் மைனஸ் ப்ளஸ் ஒன் ஜீரோ, த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ, டூ மைனஸ் டூ ஜீரோ. ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து அந்த மார்க் பண்ண இடம் தான், ஆனால் அது நிறைய ஜீரோ வச்சுன்னா அது நாம் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஓகே, ஒரு நிமிஷம், அடுத்தது பாரு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். போன சம் மாதிரி ஏன்ற மேட்ரிக்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணுற பிறகு இப்போயே நேராகவே உங்களால் சொல்ல முடியும், வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் ஏ ஹியர்? எஸ் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் டூ. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் ஏ பார் பி ஹியர்? வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் ஏ பார் பி? அதுவும் வந்து டூ. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் டூவுக்கு ஈக்குவலாக இருக்குது, டூவுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதை நான் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு நான் மாற்றுறேன். ஈக்குவேஷன் ஃபார்முக்கு சொல்லுங்க பார்ப்போம். X plus Y minus 3Z equal to minus 1. அப்புறம் minus Y plus 3Z equal to 2. ஓகே, இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு பாரு. இப்போ நான் என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன்றது மட்டும் கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணு. இப்போ நம்மளுக்கு மூணு ஈக்குவேஷன் இருக்கு. எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், எத்தனை அன்னோன் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன் இருக்கணும். இங்கே மூணு அன்னோன் இருக்குது, நம்மளுக்கு மூணு ஈக்குவேஷன் இருக்கணும். நல்லா கவனி, மூணு அன்னோன் இருக்குது, மூணு ஈக்குவேஷன் இருக்கணும். ஓகே, அப்படி தான் லாஸ்ட் கேஸ் இருந்துச்சு. கடைசியாக நம்மளுக்கு வரும்பொழுது there are three unknowns and we got three equations here. In the first equation, second equation and the third equation is here. Minus 2z equal to minus a. இப்படி தான் இருந்துச்சு. And this is the first time we are seeing that நம்மளுக்கு மூணு unknown இருக்கு, ஆனால் நம்மளுக்கு இருக்கிறது என்னவோ ரெண்டே ரெண்டு ஈக்குவேஷன் தான். மூணு unknown இருக்குது, ரெண்டு ஈக்குவேஷன் தான். அப்போனா ஒரு விஷயத்தை நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்கணும், நான் எப்படி இப்போ சொல்யூஷனை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு நல்லா கவனி. இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்குது, அப்படின்னா இதில் ரெண்டே ரெண்டு அன்னோன் தான் இருக்கணும். நம்பர் ஆஃப் ஈக்குவேஷனும் நம்பர் ஆஃப் அன்னோனும் சமமாக இருக்கணும்.
ஓகேவா இப்போ ரெண்டே ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்கு அப்பனா இதுல ரெண்டு அன்னோன் தான் இருக்கணும் நீங்களாவே என்ன செய்றீங்கனா ஒரு அன்னோன் இருக்க வேண்டிய இடம் ஒரு அன்னோனை இல்லாம ஆக்குங்க ஒன்னு எக்ஸையோ இல்ல ஒய்யையோ இல்ல இசட்டையோ எதையாவது ஒன்னை இல்லாம ஆக்குங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியதா இங்க ரெண்டே ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்கு அதனால இதுல ரெண்டு அன்னோன் தான் இருக்கணும் ஆனா இங்க மூணு அன்னோன் இருக்கு x னு ஒரு அன்னோன் இருக்கு y னு ஒரு அன்னோன் இருக்கு z னு ஒரு அன்னோன் இருக்கு இதுல ஏதாவது ஒரு அன்னோனை இல்லாம ஆக்குங்க இல்லாம ஆக்குனா அது எப்படி இல்லாம ஆக்குறது இல்லாம ஆக்குன்னு சொல்ல தேவையில்ல அத நான் சொல்றேன் பாருங்க இந்த இடத்துல என்ன செஞ்சீங்கனா let z is equal to t நான் அந்த z வந்து இல்லாம ஆக்குறேன் அந்த t belongs to any real number என்ன சரி z equal to t னா என்ன அர்த்தம் z இருக்க வேண்டியதுல நாம ஏதாவது ஒரு ரியல் நம்பர் போட்டுக்கலாம் 1 2 3 1.1 √3 π e எந்த ரியல் நம்பர் நெகட்டிவ் நம்பர்ஸ் எதவனால நாம போடலாம் நிறைய நம்பர் இருக்கு அப்ப z க்கு இந்த z z = t என்னும்போது இத சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆயிடும் அப்ப z வந்து ஒரு ரியல் நம்பரா பாரு அது வந்து ஒரு வேரியபிளா பார்க்காத t அப்படினு பாரு அப்பனா என்ன ஆயிடும் அந்த ஈக்குவேஷன் சொல்லுங்க பாப்போம் x + y அப்புறம் என்ன வந்துரும் மைனஸ் 3 equal to minus 1. So the 3t வந்து அந்த பக்கம் எடுத்து போயிரறோம்பா. அப்ப x + y is equal to இது அந்த பக்கம் போயிடுச்சுனா minus 1 அந்த பக்கம் போயிடுச்சுனா plus 3t. See இது இதுல இப்ப இதுல எத்தனை அன்னோன் இருக்கு அப்படினு யாரா ஒன்னு क्वेश्चन பண்ணாங்கனா இதுல ரெண்டே ரெண்டு அன்னோன் தான் இருக்கு. x y ன்னு ரெண்டு அன்னோன் தான் இருக்கு. சார் இந்த t ஒரு அன்னோன் இருக்கு சார். t is not unknown. t is the real number. It can be any real number. அதுக்கு 0 போட்டுக்கோங்க 0.1 போட்டுக்கோங்க √3 போடுங்க 2 போடுங்க வாட் எவர் யூ லைக் எந்த ரியல் நம்பர் வேணுமோ அது எந்த ரியல் நம்பர் வேணாலும் அதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க லிசன் கேர்ஃபுல்லி இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ரெண்டே ரெண்டு அன்னோன் தான் இருக்கு tன்றது என்னன்னா எந்த ரியல் நம்பர் வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க இன்னும் ஃபர்தரா கவனி இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற போகுது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற போகுது சொல்லுங்க பாப்போம் -y + 3t equal to 2. அப்போ minus y is equal to இது அந்த பக்கம் எடுத்து போட்டீங்கன்னா 2 minus 3t. y is equal to minus அல்ல பெருக்கலாம். இது இது plus ஆயிடும் இது minus ஆயிடும். அப்போ 3t minus 2. 3t minus 2. 3t minus 2. Okay, y is equal to 3t minus 2. ஸோ இப்போ ஒய்க்கான சொல்யூஷன் கிடைச்சிச்சு சார் இது அன்னோன் சார் அப்படின்னு இமேஜின் பண்ணாத இது வந்து ஏதோ ஒரு ரியல் நம்பர் பாது இது ஏதோ ஒரு ரியல் நம்பர் டீன்றது ஏதோ ஒரு ரியல் நம்பர் ஓகே இப்போ ஒய்யோடைய வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சு இசட்டோடைய வேல்யூவை நம்ம ஏற்கனவே அசியூம் பண்ணிட்டோம் இசட் வந்து எந்த ரியல் நம்பராகனாலும் இருக்கலாம்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் இப்போ இதை ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எக்ஸோடைய வேல்யூ கிடைச்சிரும் இதை நல்லா கவனிச்சுட்டே வா நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 3z ஈக்குவல் டு மைனஸ் 1 3z ஈக்குவல் டு மைனஸ் 1 ஸோ எக்ஸ் ஒய் இருக்க வேண்டிய இடத்துல என்ன செஞ்சிடறேன்னா 3t மைனஸ் 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடுறேன் மைனஸ் 3 இன்டு இன் த பிளேஸ் ஆஃப் இசட் லெட் மீ சப்ஸ்டியூட் டி கண்டுபிடிச்சிடறேன் இந்த இசட்டையும் ஒய்யோடைய வேல்யூவையும் இந்த இசட்டையும் இந்த ஒய்யோடைய வேல்யூ எடுத்து போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படியே இருக்கட்டும் நோட்ஸு அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஈக்குவல் டு மைனஸ் 1 இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் எக்ஸ் இப்போது இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆகிடுமா மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஓகே கவனிங்க நான் முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்ன விஷயம் சொல்கிறேன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸும் சமமாக இருக்கணும் சமமாக இருக்கணும் இங்கே மூணு அன்னோன் இருக்குது மூணு ஈக்குவேஷனை உன்னால் உருவாக்க முடியாது ஆனால் உனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஒரு அன்னோன்னை இல்லாமல் ஆக்கலாம் இல்லாமல் ஆக்கலான்றதை விட அந்த வார்த்தை சரியாக இருக்காது ஒரு அன்னோன் இருக்க வேண்டிய இடத்துல எந்த ரியல் நம்பரை வேணாலும் போட்டுக்கோங்க
அதாவது அந்த அன்னோன் அன்னோனா இல்லாமல் எந்த ரியல் நம்பர் வேணாலும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அது எக்ஸாக இருக்கட்டும், ஒய்யா இருக்கட்டும், இசட்டாக இருக்கட்டும், எதையாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த சம்மில் வந்து இசட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சில பேர் ஒய்யை சூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் எக்ஸை சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது அப்பப்போ ஒரு ஒரு மாதிரி ஆன்சர் வரும். ஸோ இசட் ஈக்குவல் டு டி அப்படின்ற ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். அந்த டீன்றது வந்து ஏதாவது ஒரு ரியல் நம்பர். இந்த இசட் ஈக்குவல் டு டி எட்டுன்னு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, ஐ வில் நேம் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் டூ அண்ட் திஸ் இஸ் ஆஸ் ஒன். இது ஈக்குவேஷன் டூவில் எட்டும்போது இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ இது ரெண்டுத்தினுடைய வேல்யூவும் ஈக்குவேஷன் ஒனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸோடைய வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ நான் சொல்யூஷன் எழுதுகிறேன், அந்த சொல்யூஷனை லிசன் பண்ணுங்கள். சொல்யூஷன், சொல்யூஷன், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒய் 3t minus 2. The value of z வந்து என்னது t. இதுக்கு பக்கத்தில் t என்னன்னு சொல்லுங்க. t can be any real number. Any real number. இப்போ t க்கு வந்து 0 substitute பண்ணலாம். Is 0 a real number? 0ன்றது real number தானே? 0ன்றது t வந்து எந்த real number ஆனாலும் இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப t வந்து 0ன்றது real number தான். இதுல 0-வை substitute பண்ணுங்களா, இந்த solutionல 0-வை substitute பண்ணா என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். 1, comma, minus 2, very good. Minus 2, comma, 0. இந்த சிஸ்டத்துக்கு இது ஒரு சொல்யூஷன். ஓகே, இதே மாதிரி t ஈக்குவல் டு 1 ஃபார் தி சிம்பிளிசிட்டி. ரொம்ப கம்மியாக 0.1 போடலாம், 0.2 போடலாம், 0.3 போடலாம், நிறைய நம்பர் இருக்குது 0-க்கும் 1-க்கும் நடுவில். ஆனால் நான் நேராக 1-க்கு போயிடுறேன். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இன்னொரு சொல்யூஷன் கிடைக்குமே, அது என்ன சொல்யூஷன் சொல்லுங்க பார்ப்போம். 1 போட்டால் 1, comma 1. இதுவும் இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன், இதுவும் இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன். நீங்கள் வேணா பாருங்கள், இதுவும் சொல்யூஷன் தான், இதுவும் சொல்யூஷன் தான். வேணா இந்த ஈக்குவேஷனில் நீ வேணா சப்ஸ்டியூட் பண்ணிப்பார். 1, comma 1, comma 1 இதில் எல்லாத்துலேயும் போட்டு பாருங்களா. இங்கே 1 போடுங்க. அப்படின்னா ஒருனா இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 வந்துடும். 4 + 4 = 8. இதுலேயும் 1, comma 1, comma 1 போட்டு பாருங்கள். இது வந்து 2 - 3 - -1. அதேமாதிரி இதுலேயும் 1, comma 1, comma 1 போட்டு பாருங்கள், 21 வந்துடும். 0 - 2 போட்டு பாருங்க, இன்னொரு சொல்யூஷன் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்துடும். 1 - 2 - 0. ஓகே, 1, comma -2, 0. ஓகே, 1, comma -2, comma 0 இதையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 1 இங்கே போட்டிங்கன்னா யூ வில் கெட் 4. இஃப் யூ சப்ஸ்டியூட் -2 தேர் யூ வில் கெட் +4. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து 0 = 8. அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது பாருங்க. இந்த இந்த மூணு ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இதை இந்த மூணு ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ ரெண்டு சொல்யூஷன் சொல்லிட்டேன். ஃபார் எவ்ரி வேல்யூ ஆஃப் டி வில் கெட் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன். இந்த டீக்கு எத்தனை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதுக்கு நிறையா சொல்யூஷன் இருக்கும். தே ஆர் கன்சிஸ்டன்ட், இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் இட் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ், இதுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்குது, இன்னும் நம்ம கன்க்ளூஷனுக்கு வரல. ஓகேவா? ஆனால் இப்பயும் வந்து ரோச்சி கேப்லி தியரம் வந்து ட்ரூ தான். என்ன அவருன்னா சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ரெண்டுத்தினுடைய ரேங்க்கும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா, இது ரெண்டுத்தினுடைய ரேங்க்கும் ஈக்குவலாக இருந்ததுன்னா சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஆமாம், அவர் சொன்ன தீரம் கரெக்ட் தான். இங்கேயும் கன்சிஸ்டண்ட்டாக தான் இருந்தது. இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். இதனுடைய கிராஃப் எப்படி இருக்க போகுது? இந்த சிஸ்டமும் வந்து ரேங்க் வந்து ரெண்டுத்துக்குமே 2, ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சு. ஆனால் இதுக்கு வந்து என்ன வருதுன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அந்த இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? இது கண்டுபிடிச்சது தான் முக்கியமான விஷயம். பார்த்தல, மூணு அன்னோன் இருந்தால் 3 ஈக்குவேஷன் இருக்கணும், 2 அன்னோன் இருந்தால் 2 ஈக்குவேஷன் இருக்கும். இங்கே 2 ஈக்குவேஷன் தான் இருக்குது. நீங்கள் 2 அன்னோனாக மாற்றுங்க. அப்போ அதுக்கு ஒரு அன்னோனை எலிமினேட் பண்ணுங்கள். அது நீங்கள் ஏதாவது ஒரு அன்னோனை எலிமினேட் பண்ணுங்கள். லெட் இட் பி ஒய், லெட் இட் பி எக்ஸ், எதுவாக ஆனாலும் இருக்கட்டும். ஸோ எப்பவுமே இசட் எடுக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நான் போட்ட மாதிரியே நீங்களும் போட்டே வந்துடலாம். இசட் ஈக்குவல் டு டீன் போட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் வந்துடும். ஸோ இதனுடைய கிராஃப் வந்து ஆனால் எப்படி இருக்க போகுது அப்படின்ற டிஸ்கஷனை வந்து நாளைக்கு வச்சுக்கலாம். வில் சீ டுமாரோ. தேங்க்யூ. தேங்க்யூ.